கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய நாமத்தை மகிமை. Glory be unto the name of God. இன்றைய உலகமானது எல்லா ரீதியிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அத லோகே சேமாதின்ம தீனுவ கரா பியவரமனினோ. The world is advancing in all aspects today. கல்வி, செல்வம், வீரம் இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லா பக்கத்திலும் அது அதிகரித்து கொண்டே வருகிறது. அத்தியாபனை சிறுதானிய சேமாதின்ம லோகிய தீனுவ கரா பியவரமனினோ. We see that the world is advancing in all aspects such as knowledge, wisdom and skill and courage and so on. ஆகாய மண்டலத்திலே மனிதன் சாகசங்களை படைத்து கொண்டிருக்கிறான். அபி அவகாஷ மனுஷா வாஸ் Man is creating records even in outer space. வைத்திய துறையிலே ஆச்சரியமான படைப்புகளை அவன் செய்து கொண்டு வருகிறான். வைத்திய சாஸ்திரே இதமாக புது மாந்தமின் பரிசோதனை பார்த்தனம். And he has brought out a lot of new discoveries even in the medical field. தொழில்நுட்ப அறிவு அதிகரித்து கொண்டே வருகிறது. And even technology is increasing in a great manner. மனிதன் முன்னேறி கொண்டே போகிறான். மனுஷா தீனு வெமின்மா சிட்டினவ. Man is advancing in every way. இவ்விதமாக தான் இந்த உலகத்தை மனிதன் காண்கிறான். மனுஷா மே லோகே தக்கினே மே ஐரினி. This is how man sees the world today. ஆனாலும் அவனுடைய முடிவு மிக பரிதாபமானது. இனமுதோகே அவசானிய அதி சோச்சனிய. Nevertheless his destination his end is so miserable. ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நன்றாக இருக்க வேண்டும். ஆரம்பிட்டவடா அவசானே இதா யஹபத் வியயுதி. The end should be glorious and good and excellent more than the beginning. ஆரம்பமும் முடிவும் இல்லாத நித்தியமான தேவன். ஆரம்பியக் அவசானியக் நெத்தவ் சதாகாலிக தேவன் வான்சே. The Lord God who is eternal who has no beginning no ending. ஆரம்பமுள்ள முடிவு உள்ள ஒரு உலகத்தை படைத்தார். ஆரம்பியக் கெத்தவ் அவசானයක් තිබෙන්නව ලෝකයක් මැවුසෙක් Such an eternal God created a world which has a beginning and an ending. இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு முடிவும் உண்டு. මේ ලෝකෙට ආරම්භයක් තිබුණා අවසානයක්ද තිබෙනවා. There is a beginning for this world and there is also an ending. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அழிந்து போகும். දැන් පවතින අහසත් පොළවත් පහව යනු ඇත. This present world the heaven and the earth shall pass away. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு ආරම්භம் உண்டு. මේ භූමිතලයේ මවුන් ලැබු මනුෂ්‍යට ආරම්භයක් තිබෙනවා. And to the man who's created in this world he too has got a beginning. அவனுக்கு முடிவு இல்லை. ඔහුට අවසානයක් නැහැ. But he has no end. அவன் නිත්‍යத்துக்கு என்றே படைக்கப்பட்டவன். සදාකාලී උදෙසාම ඔව් මවුන් ලැබුවේය. He is a being who was created for all eternity. කතුඩේ නාමතුක මහිමේ උදාට. දෙනවාසිකේ නාමෙට මහිම වේවා. Glory be unto the name of God. මනිදන් සුදෙන්දරමාග වාල විරුඹිරාණ. மனுஷா ස්වාධීනව ජීවත්වන්නට කැමැත්තෙන් පසු වෙනවා. Man wishes to live a liberal life. தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும். தம்மா ஹிதுதே சாட்சாத் கரகத யுதி. He wants to prove whatever he thinks of or plans out. தன்னுடைய விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். தம்மாகே சிதும் பெதும் இட்டுகலகத யுதி. He wants to fulfill his desires and whatever he wishes. யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவன் வாழ விரும்புவதில்லை. கிசிகெனகே பாலனாக அடதே ஜீவத்வன்னட ஓ கேமதி வண்ணே. He has no desire at all to live under the dominion of any person. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது சுதந்திரமான வாழ்க்கை அல்ல அது ஒரு அடிமையின் வாழ்க்கை. எபந்து ஜீவித்யக் வனாஹி ஸ்வாதீன ஜீவித்யக் நோவை வஹல் பவின் யுத்து ஜீவித்யக் வே. Such a life is not a free and a liberal life, it's a life of captivity. இதினிமித்தமாக மனிதன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மே ஹேது கொட்டின மினிசா பாபேட்டத் யக்ஷயட்டத்
වහල් වී දිවි ගෙවනවා and due to this reason we see that man is living in life being dominated by sin and by satan அவருடைய வாழ்க்கை அழிவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது ஓகே ஜீவிதே விநாசகர அதி யமின் பவத்தினவா his life is also heading towards destruction இது உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் செல்வான்கள் ஞானிகள் திறமை படைத்தவர்கள் பலரை நாம் காண்கிறோம் மேலோக்கே பாலகின் அதிராஜ் பவத்வனாய அத்தியாபன லத்தாய பலய பவத்வனாய உகத்துன் புத்திமத்துன் மே ஆதி பிரிஸ் அப்பட ஹமுனவ we see so many different kinds of people of different status such as the kings and the rulers and the wise and the prudent the ones who are educated the ones who are great and popular and so on அவர்களுக்கு ஒரு மார்க்கம் உண்டு அவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு அவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அநேகம் உண்டு ఔంట ఆహగమ దామత్ దిబినమా ఔంటకిల చారిత్ర వారిత్ర దిబినో ఔంటకియ క్రమసా విధి క్రియాకలాపయం దిబినో they all have their own religion they have own their own practices and whatever they may observe and they have their own practices rituals traditions and customs பிளையான நம்பிக்கைகளோடு பிளையான காரியங்களை பின்பற்றி அவர்கள் இந்த உலகத்திலே முன்னேற்றம் அடைவது அவருடைய வாழ்க்கையிலே அது பயங்கரமான தோல்வியை தான் அவர்களை சந்திக்க செய்யும் வரதி அதீல ஏதுவ வரதி கிரமசா விதி பாவிச்சு கருமீன் ஓன் தீனுவ கரா கமன் கர்ணுவா மேய ஓன்கே ஜீவிதேட பராஜய கென தென்னே we using wrong methods and illegal methods we see they all want to advance and progress but we see they all going towards destruction பலவிதமான பொய்களையும் வஞ்சனைகளையும் ஏமாற்றுகளையும் அசத்தியமான காரியங்களை நம்பி இந்த உலகத்திலே முன்னேற்றம் அடைகிற மனிதன் அவனுடைய வாழ்க்கை படு தோல்வியாகவே ஈட்டிலே முடிவடையும் மொருவ வஞ்சா முசா விஸ்வாச கருமீன் ஏதுலின் தீன்வா கிளபண்ட தற்கன மனுஷாகே அவசானைய அந்த பராஜிதவை நிம வண்ணே this is going with the doom of the man who shall believe on lies and deception and all the things of vanity of this world his end would be destruction and this is what he is going to receive as his destiny எனவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எமனிசா பேசுவாசி கிவே நுபலா சபாவ தனகன்வ ஏத சபாவ நுப நிதாஸ் கராய் கியா this is why the lord jesus said you shall know the truth and the truth shall set you free சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாம் ஒருபோதும் விட்டு விட கூடாது சத்தியக்கரிய திபென்னோ அப்பே பிரேமிய கிசி விட்டுகோ அப்ப ஆத் நேரிய யுதி we must never forsake the love that we have towards the truth சத்தியத்தின் மேல் நமக்கு அன்பில்லாவிட்டால் சத்தியத்தை அறியும் வாஞ்சை நமக்கு இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாகவே வஞ்சிக்கப்பட்டு போவோம் அழிவின் பாதையிலே போய் சேர்வோம் சத்தியட அப்ப பிரேம கரன்னே நேத்தம் சத்தியட அப்ப அல்ம தக்வன்னே நேத்தம் சபின்ம அப்ப விநாசே மார்க்கே கமன் குட விநாசவி யனவ ஏத if we will not love the truth and have a craving to the truth suddenly we will be destroyed and we would only be heading towards destruction அதுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனாசிக்கு நாமேட்ட மகிமை வேவா glory unto the name of god தேவன் இந்த உலகத்தை படைத்தது ஒரு சத்தியம் தேவனாசமே லோகே மேவா மேத சத்தியகி it is a truth and a fact that the lord god created the heavens and the entire earth தேவனை மனிதன் கண்களால் காண முடியாவிட்டாலும் இந்த உலகத்தின் அந்த சராசரங்களில் திருஷ்டிகள் அனைத்துமே தேவனி வெளிப்படுத்துகிறது தேவன் மினிசாட்ட தேவன் மகா சேவ பிவி அசின் தக்கின்ற நுகக்கி நமுத் மே விஸ்வே திமன சேம தேயக்ம மினிசாட்ட பெனனவா தோ மேன் இஸ் அனேபிள் டு சீ தி லார்ட் வித் ஹிஸ் நேக்கட் ஐஸ் யெட் ஹி இஸ் ஏபிள் டு சீ ஆல் தி லார்ட் ஹஸ் கிரியேட்டட் இன் திஸ் எர்த் அண்ட் இன் தி என்டைர் வேர்ல்ட் அண்ட் இன் தி என்டைர் யுனிவர்ஸ் இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே எமனிசாய் தேவச்சன கியாத்துபென்னே உன்னாசிகே அதிருஷ்யமான பலைய மௌனலத தேவால் துளின் பிரகாசவன பவ that is why it says in the word of god that all the invisible and the visible things that we have before us they were created by the great power and the godhead of the lord உலகம் உண்டானது முதல் அவைகள் எல்லாம் தெளிவாய் காணப்படும் லோகே மேவுதா பட்டன் ஏசியல்ல பெஹதிலிவ பிரகாசித திபே and these things are clearly manifest even right from the beginning of this world எனவே அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை எமனிசா நிதாசட்ட கருணிக்காண்ட அவஸ்தாவக் நே so they have no chance to give anything as excuse மனிதன் தான் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு அவன் தன்னை தானே வஞ்சித்துக் கொண்டு தேவன் ஒருவர்
இல்லை என்று அவன் சொல்ல முடியும் மினிசா தமாகே சித்த தடி கரகின தமாம ரவட்டாகின தேவிக்கினக் நத்தை பவசன்னட ஓட்ட பிலிவன it could be easy for man to harden his heart and to even deny the lord and say there is no god at all முழு உலகத்தின் அனைத்து சிருஷ்டிகளுமே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மலைகள் கடல் மரங்கள் கொடிகள் செடிகள் பறவைகள் மிருகங்கள் அனைத்துமே தன்னை உருவாக்கினவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது முழு லோகேமா அஹச பொலவ முகுத கங்கா அலதொல சத்துன் பக்ஷியின் உரகையின் மே சியல்லம தமான மெவ்வா தேன் வாசேவ அனாவரணே கரமின் பசுவனவா all the things that you see with your naked eyes the entire world the heavens the earth the sea and the dry land and the birds and the animals and the trees all these things show and reveal that there is a true and a living god கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும் தேன் வாசிக்கு நாமேட மகிமை வேவா glory be unto the name of god இன்று பாவத்திலே அவன் ஆழமாக போய் கொண்டே இருக்கிறான் அது மனுஷா பாபே கெம்புரட்ட கிந்தா பசிமின் சிட்டினவா man is sinking down or getting immersed into the depths of sin today இன்று நாம் பகிரங்கமாகவே பல காரியங்களை அறிகிறோம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இவற்றை நாம் இன்டர்நெட்டிலும் பார்க்கிறோம் மனிதர்களுடைய கழுத்தெல்லாம் கோழிகளை வெட்டுவது போல வெட்டி போடுகிறார்கள் அது அப்ப நோய்க்குதேவல் ஆசனவா தனகன்னவா அப்பே பி வேசின் தக்கினவா அந்தர்ஜாலத்துல பண்ணுவா அது குக்குலான்கே பெலி கப்பன்னா மீன் மினிசுன்கே பெல்ல கப்பனவா we hear these things and we get the news also and we are able to see it with our own eyes that they cut off or murder people just like cutting off the heads of the chicken இந்த யாழ் நகரம் கூட பலவிதமான அனுபவங்களை பெற்ற ஒரு நகரம் This very city of Jaffna is also a land that has got a lot of such experiences. இத்தனை பயங்கரமான சம்பவங்கள் நடந்த ஒரு இடம். இதமத் பியகர சித்தின் சிதுனா ஸ்தானயம். A place where such terrible and dreadful things have taken place. இத்தனை பயங்கரமான மரணங்கள் இங்கே சம்பவித்தது தான். அவருது கரணாக மக்கள் மரணம் ஸ்தானே சிதுனா. Many years ago terrible death incidents took place here. ஆனாலும் தேவனுடைய ஜனங்கள் அநேகமானவர்கள் அவற்றை மறந்தது போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம தேன்வாசிக்கு தருவான்கின் போது எனக்கு ஏசியால அமத்துக கலாக் மென் கல்யவனமா பட் மெனி அமங் காட்ஸ் பீப்பிள் தே லிவ் தேர் லைஃப்ஸ் as if they have forgotten all these incidents கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேன்வாசிக்கு நாமேட மகிமை வேவா glory be unto the name of god மனிதன் நின்னு யோசிக்கிறான் தானே தனக்கு எஜமான் என்று யோசிக்கிறான் மனுஷ சிதானி குமாத தமா தமாய் தமாகே சுவாமியா கியா this is what man thinks about himself that he is the master for his own self மேலே ஒரு தேவன் இருக்கிறார் தன்னை காண்கிறார் அவர் தனக்கு பதில் கொடுப்பார் தனக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பார் என்பதை அவன் நினைக்க தவறி விடுகிறான் இல்ல தேவிக்கு எனக்கு சிட்டுவா ஏ தினவாசி சியால் தாக்கினவா தமாட்ட விபாக்க தெய் தமாட்ட நிசிபர நிசி பிரதிபல தெய் அண்ண சிதான்னட அப்போசாத்த சிட்டினவா he fails to recognize the lord who's above him he does not even know that there's god who's superior to him that he's watching over him and that he is able to give him reward according to his deeds இங்கே கூடி வந்திருக்கிற புதியவர்களாக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம் அனைவரையுமே காண்கிற ஒரு தேவன் உண்டு மேஸ்தானே ரசி சிட்டினாவு அலுத்தாய் வேண்ட புலான் அதிலிவத்தும் பேண்ட புலான் நமுத் ஒபசியல்லன்ம தக்கின்னாவு தேவிக்கினேக் சிட்டினா சேக்க There is a God who is able to see you all irrespective of who you may be you could be even a believer or a new person who has just come to this place இதுதான் வேதம் சொல்லுகிறது பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது எமனிசை தேவாச்சனை கேத்திமே பழி கனிமாக் விபாக தீமாக் மட ஐதி கியா That is why it says in the word of God vengeance and repaying belong to me ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால்கள் தள்ளாடும் சுத்து இயேசு நீம காலை பெமினிட்ட அவங்கே பாத சஞ்சலவனவாய் At the right and the appointed time when it shall come their feet shall stumble அவர்களுடைய ஆபத்தினால் சமீபித்திருக்கிறது அவங்கே அனதுரு தினிய லங்வீதிபே Their day of danger is fast approaching அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் அவன்ட சித்தவினா தேவால் கடினமின் பெமினே And the things that should occur to them would take place very quickly நமது வாழ்க்கை நமது கரத்தில் அல்ல அப்பக்கே ஜீவிதே திபினே அப்பே தேதே நோய் our life is not in our hands நாளை என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது எட்ட தின குமாக் சிதுவே தேய் அப்பி நொதனிமு we don't know what will happen to us tomorrow எனவே தான் மனிதன் அறிவுள்ளவனாய் இருந்தால் அவன் தன்னை ஆராய்ந்து தன் வழியை சீர்படுத்த வேண்டும்
මේ දේවල් මනුෂ්‍ය දැනගෙන සිටියා නම් තමන්ගේ මාර්ගයේ සෝසිකොල බට ඒවා නිවැරදි කරගත යුතු වෙනවා and even as man should be aware of these things he must examine his life and put himself right எப்படியும் வாழலாம் யார் என்னை கேட்பது என்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நான் செய்வேன் என்று துணிகரமாக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு பயங்கரமாயிருக்கும் ஓனம் விதிரமட ஜீவத்தின் புலன் கௌதமாகின் பிரஷ்ன கரனே மா சிது பெது விலசின் மட ஜீவத்தண்ட ஹக்கியாய் பவசனகி ஜீவிதய இதாமத் சோச்சனி அந்தமீன் நிமாவட பத்துனு ஏத the lives of those who think I can live like the way I want according to my desires and wishes and longings and who's going to question me who's going to inquire after me and the lives of such people and the destiny of such people is most terrible and pathetic கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும் தேவனுக்கு நாமமே Glory be unto the name of God. இந்த வேத புத்தகமானது சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மே சுத்த லீவிலவனாய் சத்தியன் அபட அனாவரணே கிரை. This book of holy scriptures they reveal the truth of God. இந்த வேத புத்தகத்திலே முக்கியமான ரெண்டு பகுதிகள் உண்டு. மே சுத்த லீவிலே வேதகத் கோட்டஸ் டிகக் அந்தர்கதை. There are mainly two different portions in this holy scriptures. ஒரு பகுதி பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. எக கோட்டஸ் புராண கிவிசுமக்கியா ஹந்தின்வே one portion of the scriptures is known as the old testament இரண்டாவது பகுதி அது புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது தேவன கோட்டசன் நவ கிவிசும் வஷின் ஹந்தின்வே and the second portion is known as the new testament பழைய ஏற்பாடு அது கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்டதாய் இருக்கிறது புராண கிவிசும கிறிஸ்து పూర్వ சமயே லியவுனு ஏகக்வே the old testament was written before lord jesus christ புதிய ஏற்பாடு கிறிஸ்துக்கு பின் எழுதப்பட்டதாய் இருக்கு நவ கிவிசும கிறிஸ்து சஹன்செட்ட பசு லேகனகதவிய and the new testament was written after the existence of the lord jesus christ இந்த உலகத்தின் சரித்திரமே இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது மே லோகே ஹித்திய முழு இத்திஹாசம டிகட பேதன லபுவா so the entire history of the world is divided into two portions கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்து పూర్వ சா கிறிஸ்து சஹன்செட்ட பசு Yanwin before Christ and after Christ கிறிஸ்துவோடு கூட இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு தொடர்பு உண்டு கிறிஸ்து சாஸ் சமக லோகினா சீலும வசியண்ட யம் சமதத்தாவியக் திபே so there is a connection between the inhabitants of this world and the Lord Jesus Christ அவர்கள் இந்த மதம் எந்த இனம் எந்த சாதி என்பது அல்ல முக்கியம் அவர்களுக்கு இயேசுவை ஞாபகப்படுத்தும்படியாக அவருடைய பிறந்தநாள் இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு தான் கணக்கிடப்பட்டுள்ளது ஓன் குமண ஜாத்தியகட ஐதுவாத் குமண ஆகமட ஐதுவாத் குமண குல கோத்திரகட ஐதுவாத் ஓன்கே உபன் தினிய நியமகரன் இயேசுவாசிகே உபதா சம்பந்த கரகினை மே பி எனி காஸ்ட் ஆர் க்ரீட் ஆர் எனி நேஷனாலிட்டி தட் தே மே பிலாங் டு இதர் பர்த் ஆர் தே அரைவல் இன்டு திஸ் வேர்ல்ட் தேர் பர்த் இஸ் கனெக்டட் வித் தி பர்த் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சமயத்துக்கோ மார்க்கத்துக்கோ சொந்தமானவர் அல்ல இயேசு கிறிஸ்து வாசே kissing agamakata dharmayakata aiti tanan wahanse kenek nomana seka so jesus is not somebody who's connected to any religion or any way of living mulu ulagathukkum sandoshathai kodukkakoodiya or natchayidiyaga netu naam kelvipattom sakala loketama preethiye paniyudaya gena denna pulanu tanan wahanse washin iya dawase unwahanse gena api asuwemu we heard about the lord jesus yesterday that he is able to he brought the good tidings into the entire world devan manida avadaram eduthu indha bhoomiki vanda poludhu yesu endru naamathinaale alaikkapattar devan wahanse manukayak daragena melo pahalu avasthavidi yesus yana naamen handunun labu sek when the lord jesus to the incarnation of man and came down into this world he was known and he was given the name lord jesus yesu endorum madathaiyum markathaiyum avar uruvaakkavillai yesu vaasi agamak dahamak pihituve ne he did not establish any religion or any such thing avar satyangalai bodhitha unase satyan desu sek he taught the truths நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் எடுத்து காட்டினார் நிரேகனத் ஸ்வர்கேகனத் கெனஹர தக்கு சேக் he showed forth about he taught about the heaven and the earth இயேசு தெளிவாக சொன்னார் நரகம் ஒன்று உண்டு நிரேகியா ஸ்தானக் திமே யன்ன இயேசுவாசே பெஹெதிலிம கீ சேக் the lord jesus spoke clearly saying that there is a heaven and there is a hell அது நித்தியமான அக்கினி அது அணையாத அக்கினி ஏய் சதாகால கின்ன திபே நொலிவின்னாவ கின்னக் திபே and in hell there's an eternal fire an unquenchable fire பாவத்திலே ஜீவித்து இந்த உலகத்தை விட்டு பாவத்தோடு கடந்து போகிறவர்கள் அங்கே போக வேண்டி வரும் பாபே சமகமே பூமியிலே ஜீவத்தி
பாப்பின் யுக்தம மே பொலவேன் சமுகன் ஆயட யன்ற சிதுவன்னே எமஸ்தானேடை and the hell is a place where the people who shall continue to live in their sins who shall even end up their lives living in sins will end up நரகமானது பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்குமாக ஆயத்தப்பட்டுள்ளது என்று இயேசு சொன்னார் நீரேவுகாலி யக்ஷாசவுக தூதன் உதிசா சாதன் லபு ஸ்தானேக்கை இயேசு சஹன்சே பவசு and also the lord jesus said that hell is a place that is prepared for satan and his hosts of angels பிசாசை பின்பற்றுகிறவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது எனவே பாவத்துக்கு பின்னாலே போகிற பாவம் செய்து வாழ்கிறவர்கள் அவர்களும் பிசாசுகளுக்காக நியமிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு தான் அவர்களும் போக வேண்டி வரும் பௌகர்ண தனத்தி யக்ஷா அனுகமனிக்கன பத்தி வச்சனைக்கு ஆத்மினா எமனிசா பௌகர்ணாய யக்ஷா அனுகமனிக்கர்ணாய தத்யாண்ட சிதுவன்னே எமஸ்தானேடை So the word of God says that the ones who shall commit sin they are the followers of Satan and the ones who shall be committing sins and shall be known as the followers of Satan shall end up in this place called hell பிசாசானவன் இந்த உலகத்தை பலவிதமான வஞ்சனைகளுக்கூடாக ஏமாற்றி பொய்யான போதனைகளை கொடுத்து மக்களை வழிதப்ப செய்திருக்கிறான் யக்ஷா நோய்க்காகற பொருவ வஞ்சாவ முசாவ மே லோகிட்ட ஹந்துனுவா தெமீன் பொரு தர்மியன் பிரச்சாரிக்கிறமீன் மனுஷா வஞ்சாவகிட்ட ஹசுகொட்ட தமாகின சிட்டினுவா This is what the devil has been doing in this world to the people of the world. He has been revealing lies and deceit and all deception and vanity and mixing them all up together. This is what he's placing before the people and has been deceiving them and making them to come into all these lies and vanity and deception உலகம் அனைத்து மோசம் போக்கும் பிசாசு என்று வேதம் அவனை குறித்து சொல்கிறது முழு லோகம் ரவட்டனோ யக்ஷாக்கியா ஓகே என தேவச்சனிக்கு ஆதிவேனோ He said about the devil in the word of God that he is the person who deceived the entire world உலகம் அனைத்து மோசம் போக்கின மட்டுமல்ல இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கூட அவன் மோசம் போக்கி கொண்டு வருகிறான் முழு லோகம் ஒரு ரவட்டுவா பமனாக் நோவி மே தீனுவ தேன்வஹாசி விசின் தோராகன் லபுவன் பவா ஒரு ரவட்டமின் பசுவன வகை Not only does he deceive the entire world, he is even deceiving the very elect of the Lord now at the present. உலகத்திலே நாம் காண்கிறோம் பயங்கரமான அழிவுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்ப தக்கின லோகே பயானக விநாசன் சீதுமின் பவத்தினோ. We see that there are lots of destructions which are taking place presently in the world today. மனித இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கு. மினிஸ்லே வகுருனு லபனமா. The blood of man is being shed forth. மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை நாம் பார்க்கும் பொழுது கேவலமும் அருவருப்புமான முறையாக தான் இந்த எத்தனையோ மேற்கத்திய நாடுகளிலே கல்வியிலே உயர்ந்த நாடுகள் செல்வத்திலே உயர்ந்த நாடுகளிலே ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களின் திருமணம் செய்து அது ஆலயங்களிலும் நடத்தப்படுகிறது அது சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது மனுஷ ஜீவத்தன ஆக்கார வர்ண அவஸ்தா விதி இத்தாமத் நீச்ச தத்துவக்கு பிலுக்குள் சாகத்த அபைத்திரவ ஜீவத்தனவா தனியன் பிரிப்புண்ணும் உசஸ் அத்தியாபனக்கு லத்தாவும் பட்டயிர ரட்டவால் சலக்கா பண்ண கல்லி இத்தாமத் மேவான் அசிக்ஷித பாப்பவளின் உன் அலி கலி ஜீவத்தினவா புருஷன் புருஷன் சமக சரணவனவா ஸ்திரீன் ஸ்திரீன் சமக சரணவனவா மே நீத்தியானுகூல பிலிகண்ண லபன அத்தர தேவஸ்தான வளப்பா மேவான் நிவாசித்து கரண தேவனவா மேவான் சோச்சனீய ஜீவித கத கரணவா Man, when we look at man today in the entire world, we see that he is living a terrible life where it's full of disgrace and unpleasantness and abomination and when we shall consider countries in the west where which is increasing in knowledge and education and even wealth and so on we see that so much of abominable things are taking place in those places where man is marrying another man and woman marries another woman and such marriages are solemnized even in churches and they are made legal too in the pullad aavigal மனிதனை வஞ்சித்து பாவத்திலும் அக்கிரமங்களிலும் அழிவிலும் அவனை நடத்தி கொண்டே போகிறது மே துஷ்ட ஆத்ம மேனிசா ரவட்டமின் பாபே இது அபராத இது விநாச இது ஓஹ நிபாக்ன கரமின் அதகன யனவா and these evil spirits are deceiving man and we see that it is taking man towards destruction and corruption and all the evil things of the devil இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேவன் லோகாய்காய் அபி திவிகேவன்னே and all of us are living in such a kind of world இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் மே லோகே அபி ஜீவத்யுதே கெபந்து ஜீவித்யாக்த பட் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஷட் வி லிவ் இன் திஸ் வேர்ல்ட் முதலாம் தீமோத்தேயு பலவீன தீமோத்தேயு ஃபர்ஸ்ட் தீமோத்தே ஆறாம் அதிகாரம் ஹயவன பரிச்சேதம் சாப்டர் 6 ஆறாம் ஏழாம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஹயவன ஹத்தன பதக்கிவன கல்வி when we shall read verses 6 and 7
But godliness with contentment is great gain. For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. Latpamanin satutvima samaga bhaktivantakama mahat labhyakya. Maknisada apame lokiyata kisivak genave natha. Eyin apada kisivak gena yantat beriya. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய நாமத்தை மகிமைவேவா. Glory be unto the name of God. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். லட்சமின சதுட்டியும் சமக பக்திவந்தகம மகத் லாபியாக்கிய. Godliness with contentment is great gain. தேவபக்தி தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மினிசாகி ஜீவிதிதா வெதகாத்ம தேவன்னி தேவ கர்பியாய். Godliness is the most important thing when it comes to the life of man. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. மே லோகிட அப்ப கிசிவாக் ரகின என்னத் நெ. We brought nothing into this world. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். மே சிட அப்ப கிசிவாக் gena noyana bavat satikai. And it is also certain that we will carry nothing out of this world. Prasangi chulugan tan thain karpathilirundu nirvaniyai vandan vandathu polave nirvaniyai thirumba povan. The deshana karupavasana tamage maukusein o nagno me lokita paminiya nagno ma navata hari yanawa kiya. The preacher says even as he came out of his mother's womb he came as one who was naked, and he shall leave the world also as one who is naked. Avan than prayasathinal undana palan undrayum than kayile eduthu kondu povadillai. Tamage veeriyanada pratipalan kisiva tamage daate ragina yanne ne. And when he shall leave the world he will never carry anything out in his hand, any labor of his hand, any labor of his will he carry with his hand, in his hand. Manirude kalvi selvam veeram avande pattangal padipugal avande andasthugal avande meenmigal ondrum avanai thodandu pogadhu. Manushyage adhyapaneya manushyage isura ohuge tanaturu tamalat kisima deyak ohor yana vita ragini yanne ne. We see that when man shall leave the world and go, he will not be carrying his wealth or possession or education or his knowledge or any such thing even as he shall leave the world. Indha bhoomiyil nam vaalum naatkal நாம் நமது நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதான கால அவகாசம். மே பிருத்திவி அப்ப ஜீவாத்தன காலைய சதா காலையிட்ட கியா அப்ப சூதானம் கருண பினிச அப்பட தினலாத கால பிராந்தரையாக வினவா. And the period of time we shall live in this world, it's the period that is allotted to us to prepare ourselves for that eternal kingdom of God, to live with the Lord for all eternity. நாலாந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியங்கள் ஒன்று நம்மை நரகத்துக்கோ அல்லது பரலோகத்துக்கோ ஆயத்தப்படுத்துகிறது. தைனிக்கோ அப்பகரன்னா வெட காட்டித்து எக்கோ அப்ப ஸ்வர்கே ராஜ்யட சூதனம் கராய் நோயசே நாம் அப்ப நிரேட சூதனம் கராய். All what we do or perform in our practical day-to-day lives either prepare us all for the heavenly kingdom of God nor for all for the eternal hellfire. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எதற்காக வந்தார்? சுவாமி இயேசுவே மெலோ பஹலவி குமாக் அரபயாது. With what purpose did the Lord Jesus come down to this world? நமது வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ளதான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றும் படிக்கு. அப்படி ஜீவித்தே அர்த்தவாத்து பிரயோஜனவாத்து ஆலோகவாத்து ஏகாக்பவட பத் கர்ணு சந்தஹாய. In order to make our future a glorious, a bright and a meaningful and one would be one which would be a blessing to us. வானத்தின் கீழே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே மனிதனுக்கு இரட்சிப்பு உண்டு. அகசியாட்ட மினிசாட்ட கலியும திபெனே இயேசு கிறிஸ்து சுவாசே துளின் பமனாய். There is only salvation only through the name of the Lord Jesus Christ for man, and this is the only name that we have got under this heaven. நினைவிதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், இன்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். மந்திய தேசுவாசிக்கோ மார்கித செபாவது ஜீவனேது மகமைய மாகின் மிச கிசிக்கனே பியான்வாச வெத்தர நொப்பமினே கியா. That is for the Lord Jesus said, I am the way, the truth and the life, and no man cometh unto the Father except by me. இயேசு இந்த பூமியில் இருந்து நாட்களிலே அவர் பல அற்புதங்களை செய்தார். ஏசாசிமே பிருத்திவி ஜீவாத்து சமய விவித ஹாஸ்கம் கலசேக்க. And during the time when the Lord Jesus was seen on this earth, he performed a lot of signs and wonders. நோயாளிகளை குணமாக்கினார். ரோகின் சூபத் கலசேக்க. He healed the sick people. பிசாசுகளை துரத்தினார். யக்ஷன் துருக்கலசேக்க. He cast out the demons. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். மலவுன் நவத ஜீவாத்களா. He raised up the dead people. அந்த இயேசு அதே இயேசு இந்த மாலையிலும் நம்மதிலே
ஜீவனுள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார் எம் இயேசு ஹான்சே மே சந்தியாவர் ஜீவமான தன்வாசே வசேன் அபமத்தியே வேடம சிட்டினார் That same Lord Jesus is present in our midst this evening as one who is alive உங்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார் உபே அவசியத்தான் சபுரான பினிச அபமத்தியே பெமின சிட்டினார் And the Lord Jesus has come into our midst in order to supply all your needs மனிதர்கள் உங்களை குறித்து அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களை தெரியும் மினுசன் ஒப நாந்திரனா வியக்க நமு சாமி ஏசான்சே ஒப ஹந்திரன சேக்க Man may not know about you, he may not have any awareness about you, but the Lord Jesus is aware of you. எனக்கு உதேசியை யாரும் இல்லையே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் இல்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களாயின் உங்களை நோக்கி இயேசுவின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மற்ற உபகாரக்காரன் கிசிவெனக்னே மற்ற ஆதரவு தக்கவண்ட கிசிக்கெனக்னே மாகேல சலக்கண்ட கிசிக்கெனக் நெத்தை உப பவசவின் பசுவான்னே நாம் தேன் வாசகே நேத் உப வெத யோமு வீ திபென பவாய் If you ever wonder and sigh and groan in your heart saying there is no one to help me no one to love me no one to care for me just remember one thing that the eyes of the Lord are fixed upon you இந்த அற்புதங்களை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியிலே சிலுவையிலே அவர் சஞ்சீவனை கொடுத்தார் இரத்தம் சிந்தினார் மே ஹாஸ்கம் கலா இயேசு கிறிஸ்து சாசி அவசானியதி கல்வாரி குருசியதி எனகசன் லபு சேக ஜீவிதே பரிதாக்கர்லு சேக மரணேட பத்து சேக This same Lord Jesus who did so much of great wonders and signs and miracles we see eventually that he was crucified and he had to be there nailed to the cross there and offer he had to offer his life for our sake இதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார் அன்பு அவ்வளவு இமஹத் தேகக்விய சோ கிரேட் இஸ் தி லவ் ஆஃப் காட் தட் விச் ஹி ஹஸ் பெஸ்டோட் அபான் us நாம் எந்த விதமான தகுதி இல்லாத இருந்த போதிலும் அப்ப கிசிம வட்டினாக்கமக்கின் துற ஆயுவது தோ வி வர் பீப்பிள் ஹூ ஹட் நோ வர்தினஸ் அட் ஆல் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த போதிலும் தேவாசர சத்துரன் சிட்டிய நமது தோ வி வர் சீன் அஸ் எனிமீஸ் டு காட் நமக்காகவும் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்ப உதேசாத் உன்னஹசே குருசியே லே வெகிரே உசேக ஷெட் ஹிஸ் ப்ளட் ஈவன் ஃபார் us ஆன் தி கிராஸ் ஆஃப் கால்வரி கிராமத்திலே அங்கே பல திருட்டுகள் நடந்து கொண்டிருந்தது ஒரு கிராமத்திலே திருட்டுகள் நடந்து கொண்டிருந்தது ஏக கம்மானேக சமார சொரகம் சிதுவேமி திபுனா இட் சீம்ஸ் தேர் வாஸ் எ லாட் ஆஃப் ஸ்டீலிங் தட் வாஸ் டேக்கிங் பிளேஸ் இன் எ பர்టిక్యులர் வில்லேஜ் அந்த கிராம தலைவன் ஒரு கட்டளை கொடுத்தான் திருடன் அகப்படுவான் ஆயின் அவனுக்கு பிரசித்தமாகவே அவனை தூணில் கட்டி அவனுக்கு 1000 சவுக்கடிகள் கொடுக்கப்படும் ஏ கிராம நாயக்கியா பிரசித்தியம பலகரா வெசே சொர்க்கம் கல்ல யமே கசுவை நாம் ஓஹுவ பேந்தலா ஓஹுட்ட கசின் பஹர்வால் தசையக் எல்ல கருண பைக்கியா And this was the, what the leader of that village had announced publicly saying if the rogue would be caught who's up to stealing that he would be bound up and that he would be whipped with 1000 stripes அடுத்த நாளே ஒரு திருடனை அவர்கள் பிடித்து விட்டார்கள் பசதினம அவன் சொரக்கு அசுகர கத்தா And the very next day they caught the rogue அவனை அந்த தூணில கட்டியும் விட்டார்கள் ஓவா கூடுவக பந்ததமோ And they kept him bound in a place அங்கே அந்த கிராம தலைவன் அங்க போன போது கிராம நாயக்கா இமஸ்தானிட்ட கேவிட்டு And when the leader of that village went over there அது அவருடைய சொந்த குமாரன் என்பதை கண்டான் ஓ ஏ தமாகிய புத்ரியா பவ துட்டுவா He saw that it was his own son குமாரனா இருந்தாலும் தண்டனையை மாற்ற முடியாது புத்ரியாவுதன் தண்டுமனம் வினஸ்கரன்ற நோயக்கி தோ ஹி வாஸ் ஹிஸ் சன் யெட் ஹி could not change the punishment இப்பொழுது இந்த தலைவன் என்ன செய்ய போகிறான் என்று ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார் தென் மே கிராம நாயக்கியா குமாரன்ட்ட எனவதுக்கியா சிசு பிரிச பலா சிட்டியா Now the entire people of the village were waiting to see what the leader would be doing உடனே அந்த தலைவன் என்ன செய்தான் தன் குமாரனுக்கு பதிலாக தன்னை அந்த தூணில கட்டும்படியாக கட்டளை கொடுத்தான் வஹமே நாயக்கா குமாரத்துக்கு தமாகி புத்தா வேணுவட்ட ஏ கணுவட்ட தமாவ தபா பந்தின லெச கீவா And this is what the leader of the village commanded that instead of the place of his son that he should be bound up and kept over there to be punished அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொள்வதாக
சொல்லி அந்த சவுக்கடிகளை அவன் பெற்றுக்கொண்டான் ஏ தாண்டுப தமா லபாகன பவசமீன் கசபார தமா லபாகத்தா he admitted that he would take those stripes upon himself and he even bore all those stripes from the whip சவுக்கடிகள் ஈட்டிலே அவனுடைய மரணத்துக்கு ஏதுவாயிருந்தது ஏ கசபார அவசான வெத்தி ஓ மரணேட்ட மூண துண்ணா even as he was facing the end of all those thousand stripes he faced death பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பாபேட்ட தண்டுவம் தினுல பியுதி so sins should be punished அது தேவனுடைய நீதியா இருக்குது ஏ தேவனாசிக்கு தர்மிஷ்டகம் வேணுமா this is the righteousness of god நமது பாவங்களின் தண்டனையை ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அப்பக்கே பாபல்ற நியமித்த தண்டுவம சுவாமி இயேசுவாசே குருசிதி தமன் மகாசே மத்த கட்சேக now jesus bore upon himself on the cross of calvary all the punishment of our sins இதன் மூலமாக நமக்கு மன்னிப்பை வழங்குகிறார் மே ஆகாரம் அப்பட்ட கமாவ தானேக்கன சேக்க and also by this he gives us forgiveness அதுடி நாமத்துக்கு மகிமை உண்டாகும் தேவாசிக்கு நாமத்த மகிமை வேவா glory be unto the name of god பாவ மன்னிப்பு என்பது பரலோகம் பாப கமாவ யனு ஸ்வர்கயை now when you talk about forgiveness of sins it's heavenly மன்னிப்பு இல்லாத வாழ்க்கை அது நரலோகம் கமாவக் நெத்தாவ திவி பேவதாக் நிரயக் வனமா a life without forgiveness is hellfire இந்த மாலை நேரத்துல இத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு මේ සඳයම කීදෙනෙකුට තමගේ පාපකම ලැබුණා යන සාතිකය තිබෙනවාද How many among you this evening have got the assurance of forgiveness of sins ඉතුනි බෙ රචිකපටු උണ്ട് බොහෝ දෙනෙක් කැළඹ ලබාගෙන තිබෙනවා සැබෑවයි It is true that many are saved here ඥානස්ථානම් පිටරු උണ്ട് වතුරුබස්ම ලබා තිබෙනවා සැබෑවයි It is true that you have taken water baptism පරිශුද්ධ පිටරු උണ്ട് ශුද්ධාත්ම ආලේපයත් ලබා සිටිනවා It is true that you are spirit baptized ආල තොඩඳු ආඩරුකු බයඳ උන්මයාග වාල්බදු மிகவும் சொற்ப பேர் நம்ம தக்காண்டம தேவாசர பாய்வி ஜீவத்வன்னே இதா சொல்ப பிரிசக் பமனை and it is only a handful of people a very few number of people who fear the lord and live this life இனி தங்கள் மனம் போல் விருப்பம் போல வாழ்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களாய் अनेகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமா சிது பெது விலசன் ஜீவத்வமே பாப சமா லபாகத்த பவுட சாதிக நுமேதிவ அது ಬಹು தினக்கு ஜீவத்வனவ many people who are living their lives not having received the assurance of the forgiveness of sins and they are leading their lives according to their own wishes and desires ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் என்பதெல்லாம் மெய்தான் தேவனாசே பிரேமனியாய் தயா பரதாய் மேசியல்ல சபேவை the lord is merciful he is full of compassion all these things are very true எலிவிதான் இப்படியான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எமனிசாய் மேவன் அவஸ்தாவன் உதாகர தென்னி that is why the lord is giving you so many opportunities நம்ம ஜீவிகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அப்பே ஜீவிதே சோசிக்கட்ட பலமு in order to examine our lives நம்மது வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வதற்கு அப்பே ஜீவிதே நிவர்த்திக்கிற கண்ணா பினிஸ் in order to rectify our lives பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது பாபகமாய் சாதிக்க லபா கண்ணா பினிஸ் in order to receive the assurance of forgiveness of sins கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனாசிக்கு நாமேட மகிமை வேவா glory be unto the name of god மனித வாழ்க்கையின் अनेகமான பிரச்சனைகளுக்கு மூல காரணமே பாவம் தான் மினிஸ் ஜீவிதே ಬಹು ප්‍රශ්නවලට මූලික හේතුව මේ පාපයයි the main and the root cause of the life of man destruction of man is sin yesu moolamaga mattume manidhanukku paavam mannippu undu paapa kama minisaatu thibine yesu christu saanse tulin pamani so man has got the deliverance over sin only through the lord jesus christ adu paavam mannippai naam urudhi padichikolla vendum e paapa kama appa sthira karagathu yuthu venama and we have to confirm this assurance of forgiveness of sin paavam mannippai naam petta pitpaadu அபி பாபகம லபா கேனிமின் அனதுருவ after we receive the forgiveness of sins தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் பக்திமத் ஜீவிதயாக அபி கொடனகாகத்து யுது வனமா we need to build up a godly life எப்படியும் வாழலாம் என்றல்ல ஓனேம வித்தியட ஜீவத்வான்ட புல்வான் கியா நோவே it's not a matter where you can live like the way you want தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் பக்திவந்தகம மகத் லாபයක් வெனுமா godliness with contentment is great gain பக்தியோட வாழ்க்கை நாம் கட்டி எழுப்ப பிரயாசப்பட வேண்டும் பக்திமான் ஜீவித கொடனாக கண்டட அப்ப வெற தரி யுதி so we need to endeavor to build up a godly life முதலாம் தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது பாலி தீமோத்தேயு 7 பரிசு 8 பதிகே அது வெனுமா it is mentioned in 1 Timothy chapter 4 verse 8 for bodily exercise profited little but godliness is profitable unto all things having promise of the life that now is and of that which is to come makisada sharirika vyayamen prayojanatikaya numut bhaktivanta kamata den tibena jeevithaya ganat matu jeevithaya ganat porandu tibena bevin eya hama deetama prayojanavatya sharira muyachi atpa prayojanam ullathu deva bhaktiyanadu inda jeevanukkum இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால்
எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வேவா glory be unto the name of god சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது சாரக வியாயாமம் பிரயோஜன டிக்கய for bodily exercise profit of the little சரீரத்துக்காக மனிதன் இவ்வளவு காரியங்களை செய்கிறான் சிறுவச மனுஷா கோய் தரம் தேவல் கர்ணவாது what a lot of things man is doing for the sake of his body நல்ல உடற்கட்டை வைத்துக்கொள்ளும்படியாக அற்புத this profit is little inda shariram aanadhu marana shariram endra alaikkapadugirathu me sharire vanai marana sharire vashin handin way this body is also known as a mortal body inda shariram aanadhu kaalapokkile belavinam adaiyum kalgathayathu me sharire durralavi anu etha as time passes by this mortal body will die sharirathukku palavidamana vyadhigal varalam sharire noyakut roga velandiya hekka and this body may be stricken with so many sicknesses inda shariramana alivukuriyathu me sharire dirapattana sului and this body is meant for destruction oh sadiyana alivugalai sandikkalam ஹர்திசி விநாசன் வல்ட மூணு பே ஹக்க and very suddenly this body may face death ஆபத்துக்கள் விபத்துக்களை சந்திக்கலாம் அனதுரு விபத் சிதுவிய ஹக்க it can face danger and destruction and death இந்த மனித சரீரமானது இந்த நேரமும் மாறி போகலாம் மனுஷ சரீரே ஓனம விலக மிலினவியா ஹக்க and this body is such that it can die at any moment எனவேதான் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கும் நமுத் பக்திவந்தகம தந்திபின ஜீவிதேகனத் மது ஜீவிதேகனத் பொருந்து திபின பேவின் ஏய சமதேட்டம பிரயோஜனவத்திய that is why it says that this godliness is profitable unto all things having promise of the life that now is and of that which is to come தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை பக்திமா திவிபேவதக் a godly life பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாகவே ஆண்டவர் மனிதனை முதலாவது மனிதனை சிருஷ்டித்தார் பக்திமத் பரம்பரா பீகன பினிசம தேவாசே பலமு மனுஷ சேது சேக இட் வாஸ் வித் திஸ் பர்பஸ் தட் தி லார்ட் மே ப்ரொடியூஸ் தி காட்லி சீட் தட் தி லார்ட் கிரியேட் தி ஃபர்ஸ்ட் மேன் பக்தியுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பக்திமான் ஜீவித்யாக்கை பவசதி when we talk about the godly life தேவனோடு உள்ள உறவாடும் ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவாச சமக சமதத்தாவே கேத்தாவு சகபாய்க்கமே நிக்து ஜீவித்யாக் வனவா it is a life which has total connection and link with the lord and whose relationship is seen with the lord தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் தேவ பக்தி என்று அழைக்கப்படுகிறது தேவாச மனுஷாத்ர சகபாய்க்கமே நிக்து ஜீவித்யாக் பக்திமான் ஜீவித்யாக் வாஷேன் ஹந்தின் வே a life that is in total connection and relationship with the lord is known as the life that is godly தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது அங்கே முதலாவது தேவ பயம் காணப்பட வேண்டும் பக்திமத் பவக்யாக் என்ற பிரதிமேன் ஏதுல தேவ பய திபெனவா now when you talk about a godly life it has got the fear of the lord in it firstly தேவ பயம் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது தேவ பய பிரக்ஞாவே பட்டன் ஞானமயக்கியவே and the fear of the lord is known as the beginning of wisdom இன்று எத்தனையோ பேர் தேவனுக்கு பயப்படுவதில்லை மனிதர்களுக்கு பயப்படுவதில்லை அது ಬಹು ದಿನಕ್ಕೆ ದಿನವಾಸರ ಭಯವನ್ನಿತ್ನೆ ಮನುಷ್ಯಂತ ಭಯವನ್ನಿತ್ನೆ today there are so many people who don't fear the lord nor fear man துணிகரமாக பல காரியங்களை செய்து தங்கள் விருப்பம் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடிதரவ சமார தேவல் கரமீ ஹிது மனாபெட ஜீவத்வனவா they do so many things so presumptuously and boldly and do whatever they want பக்தியுள்ள வாழ்க்கை தேவனுக்கு பயப்படும் ஒரு வாழ்க்கை பக்திமா திவிபேவதக் தேவாசிரே பியபாத்தன ஜீவிதயக் and a godly life is such that it would fear the lord அவர் என்னை காண்கிற தேவன் தேவாசே மா தக்னா தன் மாஃபே he is the lord who sees me எனக்கு பிரதிபலன் கொடுக்கும் தேவன் மற்ற விபாக தென்னா தன் மாஃபே he is the lord who gives me reward என்னை நியாயம் தீர்க்க கூடிய ஒரு தேவன் மா வினிச்சகரண்ட புலுவன் தேவிகனே the lord who is able to judge me அவர் சர்வ வல்லமை உள்ளவர் உன்னாசே சர்வ பலதார தனன் மாஃபே the lord who has got the almighty power சர்வ ஞானம் உள்ளவர் சர்வஞ தேவன் மாஃபே he is the lord who has all the wisdom அவர் எங்கும் நிறைந்தவர் உன்னாசே சியல்லன் பிரிபொன் தன்வாசே and he is omnipresent அவர் நீதி உள்ளவர் உன்னாசே தர்மிஷ்ட தேவன்வாசே and he is a righteous god அவருக்கு நான் மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது உன்னாசேகின் சங்கவி கிசிவா கரண்ட அபட நொஹக்கி i cannot do anything hiding myself from the lord தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவாசர் பயவனா பயவனாய் the fear of the lord தேவனுக்கு பயந்தவர்கள்
தேவனாசிர பயவனாய அவர்கள் one who shall fear the lord மன தாழ்மையோடு நடந்து கொள்வார்கள் சித்தை யதார்த்தமென் யுக்தவ ஹசிரினவாய they shall walk with all humility of heart பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உண்டங்குவாண்ட தேவனாசி விருந்தவ சிட்ன செய்க and the lord resists the proud தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் யதார்த்தந்த நாம் தேவனாசி கர்ணவா தின செய்க the lord shall give grace to the humble தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனாசிட்ட பயவனாய people who shall fear the lord தேவனோடு அவர்கள் நடப்பார்கள் on தேவனாசி சமக கமான் கர்ணு ஏத they shall walk with the lord அவர்களுடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மை இப்பொழுதும் காணப்படும் அவங்க ஜீவிதே சாமிட்டம சிதே அட்டாத் பவ தகின் லபாய் this loneliness of heart shall be seen in them at all times இன்று தேவனோடு நடக்காதவருடைய வாழ்க்கையில் பெருமை அவருடைய ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும் அத தேவனாசி சமக கமான் நொக்கறனாக ஜீவிதே கேரி உண்டங்குகாம பலபவத்வை now we shall consider the people who don't fear the lord we see that this pride will take hold of them and will make them to struggle in their lives தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள் தேவனாசம் சாபாகமாக கத்தன் but the ones who shall have the communion with the lord பயந்தவர்கள் தேவனாசர் பயபத்தனாய the ones who fear the lord தங்களை தாழ்த்த தயங்க மாட்டார்கள் தமன்மை யட்டாக்கர் கண்ணட பிரமாத வண்ணினே they will never hesitate to humble themselves தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை பக்திமான் ஜீவிதயக் a godly life தேவனை நேசிக்கும் ஒரு வாழ்க்கை தேவனாசர் பிரேமகரனாய் ஜீவிதயக் a life that loves the lord வேதம் என்ன சொல்கிறது தேவச்சனே குமாந்திக்கியானே கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்து சுவாசிக்கு பிரேம மாக்கிறை பலபவாத்னேய the love of christ constraineth me தேவனை நேசிக்கும் ஒரு வாழ்க்கை தேவனாசர் பிரேமகரனாய் ஜீவிதயக் a life that loveth the lord எனக்காக ஆண்டவராக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார் மாவுத்ச சாமி இயேசுவாசி ஜீவிதே பரித்தியாக கரலோசேக்க the lord jesus gave his life for my sake அந்த நன்றியுள்ள இருதயம் ஏ குணவந்த ஹதவத கிரேட்ஃபுல் ஹார்ட் விடுபிறான் ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரே மேசா மகா கலியுமா தேவனாசி மட துன்னானுவேது the lord gave me such a great salvation விடுபிறான சத்தியத்தை எனக்கு கொடுத்தாரே மே மகா சத்திய தேவனாசி மட தில்னகலானுவேது the lord has given me such great truth இவ்வளவாக என் வாழ்க்கையை மாற்றினாரே மே தரம் தேவனாசி மகி ஜீவிதே வினாஸ்கலானுவேது the lord has changed my life so tremendously அவர் மேலுள்ள அன்பு வளர்ந்து கொண்டே போகும் உன்னாசிக்கிறதிமேனோ ஆதரே வர்தனை வெமின்ம பவதி and the love and the adoration we have towards the lord will give on, keep on increasing தேவ பக்தி என்று சொல்லும்போது பக்திமத் பவக்கியா பாசன விட்ட when we talk about being godly யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கும்போது யாக்கோபின் ஹசன்பதே பலன பரிச்சயதே 26 27 பதக்கே வந்து when we shall read in the epistle of james chapter 1 verses 25 and 26 if any man among you seem to be religious and bridleth not his tongue but deceiveth his own heart this man's religion is vain pure religion and undefiled before god and the father is this to visit the fatherless and widows in their affliction and to keep himself unspotted from the world yamik tamake diva yatat kara nogena tamage sita ravata ganimin tama bhaktivante kai sitanne nam ohuge bhaktiya hisya apage pivu devyan vahase idiriye pirisinduvo nokilituvo bhaktiya nam மாப்பியன் நெதி தருவந்து வெந்தபு ஸ்ரீந்த ஓன்கே விபத்தியதி பலாகனிமத் லோகேன் கிளிட்டு நவன லெச தமாம ஆரக்ஷா கரகனிமத்ய கதுடி நாமத்து மைவுண்டாட்டும் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் ஒன்றின் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது சுத்தமான பக்தி பிரிசுது பக்தியா பியோர் ரிலிஜன் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் யமக் தமாகி தீவ யட்டாத்கர நோகின தமாகி சித்த ரவட்டா கணிமீன் தமா பக்தி வந்தைக்காய் சித்தன்னே நாம் ஓகே பக்திய ஹிஸ்ய இஃப் எனி மேன் அமங் ஹியூ சீம் டு பி ரிலிஜியஸ் அண்ட் பிரைடல் நாட் ஹிஸ் டங் பட் டிசீவ் ஹிஸ் ஓன் ஹார்ட் திஸ் மேன்ஸ் ரிலிஜியன் இஸ் இன் வெயின் வேதம் சொல்கிறது நாவே அடக்க ஒருவராலும் கூடாது தீவ யட்டாத்கர கண்ட மெடபாத்தாண்ட கிசிவெக்ட நொஹக்கியா தேவ வசனே கியாத் பினவ this is what the word of god says that no man is able to bridle his own tongue நாவும் நெருப்பு தான் என்று சொல்லப்படும் தீவ கின்னக்கே கியாதிவே tongue is seen as a fire அது அநீதி நிறைந்த உலகம் ஏ விநாஷின் பிரனா லோகயக் it's a world full of destruction மனுதன் தான் விருப்பம் போல எதையும் பேசலாம் மனுஷத்தமா சித்துபெத்துலச ஓனேம தேயா கதாக்கல ஹக்க man can talk anything like the way he wants அனைவருடைய வாழ்க்கை கெட்டு போதின் காரணமே அவருடைய நாவுதான் போதனிக்கு ஜீவித விநாசம் அந்த ஹேது அவங்க திவை the reason for many people's lives to become corrupt is because of their tongue கதுடி நாமத்துக்கு மகிமை உண்டாகும் தேவனாசிக்கு நாமத்துக்கு மகிமை வேவா glory be unto the name of god நாவை அடக்க வேண்டியது அவசியம்
දිව මැඩපාත්වා ගැනීම අවශ්‍ය අවශ්‍යයි. So it's very important that we should bridle our tongue. දේව භක්තියුඩවර්ගල් අධිකමාග பேச மாட்டார்கள். භක්තිමත් අය වැඩියෙන් කතා කරන්නේ නැහැ. The ones who are godly will not talk much. අවශ්‍යමානදී பேசுவார்கள். අවශ්‍ය දේ කතා කරයි. They will talk only things which are necessary. අනවශ්‍යමාන කාරියුලි பேச மாட்டார். අනවශ්‍ය දේ කතා නොකරයි. They will not talk any unnecessary things. இன்று மனிதர்கள் தங்கள் விருப்பம் போல எதையும் பேசலாம். අද මනුෂයන් තමා සිතූ පැතු විලසින ඕනම දෙයක් කතා කළ හැකියි. Today man may talk anything like the way he wants and desires. தங்களை குறித்து மேன்மையாக பேசலாம். Taman gena abhimaniyen katha kala haka. He may talk greatly about himself. பெருமையாக பேசலாம். උඩඟුලස කතා කළ හැක. He can talk proudly about himself. කට වார்த்தைகளை பேசலாம். අසභ්‍ය වචන කතා කළ හැක. He may speak filthy words. கோபத்தோடு பேசலாம். கோபයෙන් යුක්තව කතා කළ හැක. He may talk angrily. நிறைய பொய்களை பேசலாம். බොහෝසෙන් බොරුකීවන්ට පුළුවන්. He may speak a lot of lies. දේව භක්තිය ඉලඳි පොනවර්ගල්. භක්තිමත් බව නැති කරගත් අය. And the ones who have lost this godliness. භක්තිය උලවර්ගල්. භක්තිමත් අය නම්. The ones who are godly. உலகத்தால் கரைபடாமல் தங்களை காத்துக்கொள்வார்கள். ලෝකෙන් තමන කැලල් කරගන්නේ නැතුව ආරක්ෂා කරගනි. They shall preserve their lives and not be defiled by the world. உலகம் என்று சொல்லும் பொழுது ලෝකයේ කියාප කියන විට we talk about the world. කන්ගලින් ඉච්චේ මාංශදින් ඉච්චේ ජීවනතින් පෙරමේ இமாக இவைகள் உலகத்தினால் உண்டான இவைகள் என்று சொல்லப்படுகிறது. அஸ்ல তৃষ্ণா மாசே তৃষ্ণாவ ஜீவிதே ஆங்காரகம மேசியல்ல லோகேன் வேயை கியாதிவே. We see that the lust of the eyes, the lust of the flesh and the pride of life they all belong to this world. இவைகள் மனிதனை தீட்டுபடுத்தும் கரைபடுத்தும். மேசியல்ல மனுஷன்வ கிழட்டு கரனாவ காரக வனமா. These are the things that defile man. பக்தி உள்ளவர்கள் தங்களை தீட்டுபடுத்திக்கொள்ள மாட்டார்கள். பக்தி மத்தாய் தமன்வ கிழட்டு கரகன்னே நே. But the ones who are godly will not defile themselves. ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக போராடுவார்கள். நிர்மலோ சுத்த ஜீவித குதிசா வீரிய கராய். They will all strive and wrestle for a holy and a pure life. இன்றைய நவீன கருவிகள் இந்த கையடக்க தொலைபேசி அத நவீன ஆம்பன்ன ஜங்கம துரகதன. Today when we shall consider all the modern equipment and even the hand phones television ரூபவாஹினிய the television sets computer பரிகணக்கே the computer இணையதளம் அந்தர்ஜாலய இன்டர்நெட் இவற்றிற்கு கூடாக மனிதனுடைய வாழ்க்கை பல விதத்திலே அது கரைப்படுத்தப்படுகிறது மே தேவத்துலின் நன்னாரின் மினிசாகி ஜீவிதம் கிளிட்டுக்கரன் லபனமா we see that man's life gets defiled by these things gradually மனிதன் இவற்றை பார்த்து கொண்டே தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான் manusha me deval narambame tamange jeevitaye kiltu karaganimin pasuvanam we see that man getting himself involved in these things that he is defiling himself indriya inda ulagathile aabasa kaatchigal ellavathiyum migavum eliya murayile migavum malivaga inda kai adukku thole pesiyin moolamagavum internet moolamagavum palavidathile manidhan ilaguvaga adai paarkakoodiya or vaaippai inda ulagam alladhu idarku pitpuramaga iyangum தீய சக்திகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அது அதிக்ஷித தர்ஷன இதா பஹஸ்வேன் லாபெட மினிசாட்ட நரம்பண்ட புலான ஆகாரின் ஜங்கம துரகதன அந்தர்ஜாலய மேவன் தேவால் மினிசாட்ட கிரமசா விதி சகசா லபாதி திபெனோ we see that the work of the devil is so great in this world now at present that even through things like the handphones and the internet the law, man is able to watch obscene pictures and things do commit sins which are so obscene and unpleasant and disgraceful in a very cheap and in a very ordinary manner இதினிமித்தமாக அநேகருடைய மனங்கள் கெடுக்கப்பட்டு போய் இருக்கிறது மே ஹேதுன ಬಹು ದಿನಕ್ಕೆ ಮನಸ ದೂಷಣೆ ವಿತಿ ಬಿನವಾ and the hearts of so many have become corrupt and defiled as a result of these things இவற்றுக்கு பிற்புறமாக வேசித்தனத்தின் ஆவிகள் விவசாரத்தின் ஆவிகள் மனிதனுடைய வாழ்க்கையை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது மே பசுபச வேஷக்கமே ஆத்மே காம மித்தியாச்சார ஆத்மே மினிசாகே ஜீவிதே வனசாலமின் திமினவா and also we see as to how the spirits of fornication and adultery are corrupting and defiling man gradually by the involvement in these things இது நிமித்தமாக இத்தனை குடும்பங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் இருக்கிறது மே ஹேதுன போ பவுல் ஜீவிதே நாஸ்திவி திமினவா and also even the family lives of so many have become corrupt and destroyed because of these things பக்தி உள்ள வாழ்க்கை பக்திமத் ஜீவிதம் a godly life தேவனுக்கு பயந்து வாழும் ஒரு வாழ்க்கை தேவனாசர பீவி கதகரண ஜீவிதம் a life that you live fear the lord and live this life fearing the lord தீமை விட்டு உலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது சுவாமிநாசிக்கிற பயவண்ணா பயனாம் நபரின் விலகி சிட்டிமேயாய் கியாதிவே it says in the word of god fear of the lord is to depart from evil பக்தி உள்ளவர்கள் பக்திமத் ஆயவளுன் and the ones who are godly அவர்களிடம் முத்தியாக அன்பு காணப்படுகிறது ஓன்துல பரித்தியாகசீலி பிரேமயாக்
திபே. They will have a sacrificial love in them. இதுதான் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் அவர்களை விசாரித்து உதவி செய்வார்கள். மந்தியத் மௌபியன் நெத்தன்றத் வெந்து புஸ்திரின்றத் ஓன் உபகார கர்ணாதி. That is why it says that they will visit the fatherless and the widows in the affliction. They will inquire after their welfare. நற்கிரியைகளை செய்வார்கள். யாபத் கிரியாவன் கர்ணாதி. They will do good works. சுயநலம் உள்ளவர்களாக வாழ மாட்டார்கள். ஆத்மார்த்தகாமி திவிபவதக் கத நோக்கரை. They will not live a selfish life. தேவனுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய பிரேமே அண்ணாய சமக பெதா கனி. They will share the love of God with others. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வேவா. Glory be unto the name of God. இயேசுக்களே தேவ பக்தியாய் வாழ மனதாய் இருக்கிற அனைவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து சுவாசத்தோட பக்தி மாத்த ஜீவத்தோட கெமத்தோட சீல தினாம பீடா விந்தினோயை தேவச்சனை கியாத்து வினவா. The word of God says that may people will go through afflictions, all those who want to live a godly life in Christ Jesus. பக்தியுடைய வாழ்க்கை நாம் வாழும்பொழுது நம்மை எத்தனை பேர் எதிர்க்கலாம், நமக்கு விரோதிகளாக மாறலாம். பக்திவான் ஜீவித கதக்கண்ட போஹோ தினக்கு அப்பட அப்பாசக்க நேக்க அப்பட விருத்தவிய ஹக. Many people when we live a godly life may jeer at us and they may even oppose us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வேவா. Glory be unto the name of God. தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. பக்திமா திவிப்பேவதக். A life of godliness. அப்படியான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புது இலகுவான காரியம் அல்ல. எவந்து ஜீவித கொடனகீம லேசி பாசு காரியக் நுவை. Now it is not an easy matter to build up such a life. தேவ பக்தியுள்ளவர்கள் பக்திமத் ஐவலூன் and the ones who are godly தேவன் மேல் அவர்களுக்கு அதிகமான வாஞ்சை இருக்கும். தேவனாசிக்கன ஓன்தலை இமஹது ஆஷா வக்திவே. They will have a lot of craving and desire towards the Lord. மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல அவர்கள் ஆத்மா தேவனை நோக்கி கதறிக் கொண்டிருக்கும். மூவா தியதொல்ற இத ஆஷாவன்னாக் மீன் ஓன்கே ஆத்மீய தேவனாசிக்கின ஆஷாவின் பசுவே. Even as the deer panted after the water brooks, their souls will long after the living God. தேவனை துதிப்பது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். தேவனாசிட பிரசன்சா கிரியம ஓன்ட பிரீத்திய வடவன கருணாக் வனமா. It will be such a joyful experience for them to praise God. தேவ சமூகம் அவர்களுக்கு சந்தோஷம். தேவ அபுமுகிய அவன் பிரீத்தி அக்கேன தேவ. Very presence of God will be sweet to them. ஜெபிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். யாக்ஞா கிரிம அவன் பிரீத்தி அக். Praying to the Lord would be a joyful experience. ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சுத்த ஜீவிதா கதக்கன பெனிஸ். In order to live a holy life. நமக்கு வல்லமை தேவை. அப்பட பலே அவசியம். We need to have power. திவ்ய வல்லமை என்று வேதம் சொல்கிறது. திவ்யமே பலேக்கே அதே வசனே பவசனமா. The word of God refers to as the divine power. இறைவன் ஆண்டவராக இயேசு அவரை பின்பற்றினவர்களுக்கு சொன்னார். எமனிசா சுவாமி இயேசுவாசி எத்துமான்கே அனுகாமிக பீரிசட பெவஸ்மே. That is why the Lord Jesus looking at his followers said so. உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். சுவர்க்கேன் இயலின் பெமினன பலே என்னும்பலா பலந்தவன் லபன துரு எருசமே பலாசிட்டு பல்லா. You tarry in Jerusalem till you shall be endued with the power from on high. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வேவா. Glory be unto the name of God. உங்கள் சொந்த பலத்திலே அப்படியான ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது. உபகேம சக்தியின் மேவான் பக்திமா சீத குணா கண்ணட ஒபட நாம் நோக்கி. Now you will not be able to build up such a godly life by your own strength and efforts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனாசிக்கு நாமத்து மகிமை வேவா. Glory be unto the name of God. வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அப்ப தேவச்சனே புத்களே கெனக்கிவனவா. We read about a person in the God's word. இயேசுவின் கல்வாரி பலி அவன் அறிந்தவன் அல்ல. இயேசுவாசி கல்வாரி பூஜாவ ஓ தனகத்தாவ கெனக் நோவி. He was not a man who knew about the sacrifice of Jesus on the cross of Calvary. இந்த வேத புத்தகம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. மே சுத்த லீவில்லவத் ஓகே அதட பத்துனேனே. He did not even have the word of God in his hands. பிரியான ஆராதனைகள் அவனுக்கு கிடைக்கவில்லை. மேவன் நமஸ்காரம் மேயானோட லபுனேனே. He did not even have a chance of partaking in meetings like this. ஆனாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. நமதோ தேவனாசமக ஹசுருனேயை தேவச்சனே கீனவா. The word of God says that he walked with God. அவனுடைய வாழ்க்கை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது ஓகே ஜீவிதக்கின சுத்தர பால் துமாக்கியாதி. When St Paul talks about his life. எபிரேயர் 11 ஆம் அதிகாரம். எபிரேய குலசன பரிச்சேது. Hebrews chapter 11. 5 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வசன பாதியா பக்கியனோ. We read in verse 5. By faith Enoch was translated that he should not see death and was not found because God had translated him. For before his translation he had this testimony that he pleased God. அதிலின் ஏனோக் மரணிய நொதக்கின லெச கெனியனு லபுயேய. தேவன் வாசே ஓ கெனகிய ஹெயின் ஓ சம்ப நொவிய ஓகே கெனையாமட பிரதம ஓ தேவன் வாசே பிரசன்ன கலபவட்ட சாட்சி லபுயேய. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வது கொல்லப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாசிக்கு நாமத்துக்கு மகிமை வேவா. Glory be unto the name of God. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக் மரணே நொதக்கின லெஸ் அகினியன் லபிய. ஏனோக் வாஸ் டேக்கன் ஆஃப் அண்ட் ஹீ டிட் நாட் சீ டெத். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னையுமே சாட்சி பெற்றான். ஓ தேனுவாச பிரசன்னகல பாவட ஓ கெனியன் லபன்ட பேர சாட்சி லபிய. And before his translation he had the testimony that he pleased God. அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஓ அவருது துன்சீக காலையாக தேனுவாச சமக ஹெசருன பவ தேவாச்சனே கியாய். It says in the word of God that he walked with God for 300 years. தேவனோடு நடப்பது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். தேனுவாச சம கமன் கிரிமோட இமஹத் ஆஷ்வாத கென தென தேயக் விய. It was such a joyful experience for him to walk with God. தேவனோடு ஐக்கியமா இருப்பது பிரதான பாக்கியம். தேவனாசமக சாபாகமனுக்த ஜீவாத்தீம இமஹத்து வரப்பிரசாதயா. It is such a great privilege to have our communion with God. இந்த பாக்கியத்தை நாம் பரிசுத்தான அபிஷேகத்தில் கூடாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். மேம ஜீவித அப சுத்தாத்மா ஆலயப்பே துளின் லபா கண்ணவா. We receive this privilege even by the baptism of the Holy Spirit. பரிசுத்தான அபிஷேகத்தில் கூடாக தேவன் நமக்குள்ளும் நாம் தேவனுக்குள்ளும் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். சுத்தாத்மா ஆலயப்பே துளின் அபி தேவனாசித்துலத் தேவனாச அபத்துலத் சிட்டினவ அத்தகிமக் அபி லபா கண்ணவா. Through the baptism of the Holy Spirit we receive that experience where we stay with the Lord and the Lord communes with us. தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். தேவனாசி பிரசன்னகல தனத்தாயன சாட்சியோ லபிய. He received the testimony that he pleased God. நம்மை குறித்த சாட்சி என்ன? அப்ப பிலிம அந்த சாட்சிய குமார். What is the testimony regarding us? தேவனிடமிருந்து பல அனுபவங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சாட்சி நமக்கு உண்டா? தேவனாசிக்கு விவித ஆசீர்வாத விவித அத்தக்கியம் லபாகத்த அப்பி தேவனாச பிரசன்னகன ஜீவித கதகன பவட்ட அப்ப பிலிம அந்த சாட்சியாக திபேது. We have received so many blessings and experiences from the Lord but have we got the testimony that we have pleased the Lord. தேவனோடு நடக்க வேண்டுமாயின் தேவனாசமக ஹசிரனவாக்கியதி. And when we talk about walking with God தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அப்ப தேவனாச சத்துடன பிரசன்னவனதே கலியதுவனவா. We must do those things which are pleasing to the Lord. தேவனின் விருப்பதை நாம் வெறுக்க வேண்டும். தேவனாச द्वेषகனதேட அபி द्वेषகலியதி. We must hate those things which the Lord hates. அவருக்கு விருப்பமில்லாத ஐக்கியங்களை நாம் வைத்துக்கொள்ள கூடாது. தேவனாச கெமத்தனதி சாபாய்க்கம் அப்ப தபாகெனிம சுதுசுனே. We should not have any communion which the Lord does not desire. அவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நாங்கள் போக கூடாது. தேவனாச கெமத்தி நோன ஸ்தானம் வற அபி நோயா யுது. We should never go to those places where the Lord does not want us to go. அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்ய கூடாது. தேவனாச கெமத்தி நோன தேவல் அபி நோக்கல யுது. We must never do those things which the Lord does not like us to do. தேவன் வெறுக்கும் சில காரியங்களை நீதிமொழிகள் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவனாச தேசகன எதம் தேவல் ஹிதோபதேச ஹயவன பரிச்சேதே அபி கீவனோ. In the book of Proverbs chapter 6 we read of those things which are abominable to the Lord. 16 வசனம் முதல் வாசிக்கும் போது தாசியவன பதேசிட கீவன். When we shall read from verse 16, these 6 things does the Lord hate, yea, if 7 are an abomination unto him: a proud look, a lying tongue, and hands that shed innocent blood, and heart that deviseth wicked imaginations, feet that be swift in running to mischief, a false witness that speaketh lies, and he that soweth discord among brethren. Swaminvasi dvesha karana karana hayak tibe eseya unvasita pilikulu karana satak tibe உடம்பு ஐசிய பொறுக்கார திவய நிதோஸ்லே வகுரவன அத்திய துஷ்ட உபாயோதன சித்தய நபுரட துவான்ட இக்மான்வன பாதையோய முசாபாஸ் நிக்மவன பொரு சாட்சி காரையாய சகோதரன் அத்தரே பேத பத்ரு அண்ணாய. 6 காரியங்களை கத்தர் வருகிறார். 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துளாலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. ஆண்டவர் வெறுக்கும் இந்த காரியங்கள் நமது வாழ்க்கையில இருக்குமாயின் தேவனாச தேசகன மே தேவால் அப்பே ஜீவிதே திபே நம். If these things which are an abomination to the Lord may exist in our lives, நமக்கும் அவருக்கும் இடையிலே ஐக்கியம் இருக்க முடியுமா? அப்பா துன்வாசத்தர சாபாய்க்கமாக பெவத்திய ஹக்கித. Will there be a communion between us and the Lord? மேட்டுமையான கண், உடம்பு எஸ், a proud look, பொய் நாவு, பொறுக்கார திவ, lying tongue. அநேகர் எத்தனையோ காரியங்களை விட்டாலும் பொய் பேசுவதை அவர்களால் விடவே முடியாது. சமாரன் போகுதல் அத்தாரின நமது பொறுக்கினக்க நாம ஒன்று அத்தாரின் பெரிவத்தி வினோம். Some people they forsake a lot of things but they are unable to give up lying. பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் பயப்படுவது கிடையாது. சில பொறுக்காரன் கிண்ணெந்த கெந்தகமே தேவைனா கினிவிலை தமுன்கு கொடுத்த லபாகண்ணுவே கீவது உன் பியவானே நே. Though the word of God says that all the liars shall take part in the lake of fire that burneth with brimstone, they are not afraid of this matter.
குற்ற மற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை நிதோஸ் லே வகுரோனா அத் the hands that shed innocent blood தூர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் துஷ்ட உபாயோதன சித the heart that devises wicked imaginations தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நபுரட்ட துவாண்ட இக்மான் வின பாத the feet that be swift in running to mischief அவதம் பேசும் பொய் சாட்சி முசாபாஸ் நிக்வன போரு சாட்சி a false witness that speaketh lies சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் சகோதரனத்தில் பேத பத்துருவான் and he that sow discord among brethren கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் தேவனாகிய நாமத்தை மகிமை உண்டாகும் glory be unto the name of god விசுவாசத்தினாலே ஏனோக் அதிலே ஏனோக் so by faith enoch சூரியனை காண முடியாது தென அப்பட சூரியா பலண்டபே we cannot see the sun now ஆனாலும் சூரியன் எங்கோ பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது நம சூரியா அதா பவளமின் திபினமா the sun is shining even today இப்பொழுது அந்த சூரியனை காண முடியாதனாலே சூரியன் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது தென சூரியா தக்கின்ட பெர்னிஸ் சூரியன் நேக்கியா அப்பட கேண்டபே because there is no sun now at the moment we cannot say that there is no sun at all சூரியன் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது சூரியா மட்ட எப்பாக்கியா கேண்டத் நேக்கி we cannot say we don't want the sun இவிதமாக இதான் விசுவாசம் என்று சொல்லும்போது மேலசை அதில்லக்கி பவசன விட்டு so when we talk about faith தேவன் மேல் உள்ள விசுவாசம் தேவனாக கிரி பவத்தின் அது இல்ல it is the faith that we must have தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் தேவனாக ஓனமத்தனக்கு சிட்டினவர் the lord is in all places அவரால் செய்ய கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை தேவனாக கரண்ட் நோய் கிசிவாக் நெத there is nothing which is impossible to god அவர் அன்புள்ள ஒரு தெய்வம் தேவனாக பிரேமனிய தேவிக்கினே he is a loving god வானத்தின் கீழே அவரை போல் ஒரு தெய்வம் கிடையாது ஆசையற்ற தேவாசர் சமான தவ தேவிக்கினே நெத there is no god who is equal to him under the heavens அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் உன்னாசே பமனாய் செபே தேவாசே வன்னி he only is the true and the living god இந்த பூமியிலே अनेक போலி தெய்வங்கள் உண்டு மே போலே பல போ வியாஜ தெய்வரு சிட்டினவர் there are lots of false gods in this world அவைகள் மனிதனுக்கு பல காரியங்களை செய்து கொடுத்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையை ஈட்டிலே அழிப்பதற்கே அவைகள் வகை தேடுகிறது அன்புள்ள தேவன் பிரேமனிய தேவன்வாகவே the lord who is so loving நமது வாழ்க்கை நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார் அப்பே ஜீவிதே யஹபத பினிசம சியல்ல கர்ண சேக he does all things in our lives for our own good தேவன் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நமது தேவன்தான் தேவன்வாச அப்பட கலாத் நோக்கலாத் தேவன்வாச அப்பே தேவன்வாசே மெய் whether the lord does it or not he is our god அவரால் செய்ய கூடாத காரியம் ஒன்றுமில்லை உன்னாசர் கரண்ட நோக்கி கிசிவாக் நெத there is nothing which is impossible to god அவர் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் நமது தேவன் உன்னாசே துன்னாத் நுதுன்னாத் தேவன்வாச அப்பே தேவன்வாசே மெய் whether the lord gives or not he is our god எனவே விசுவாசம் என்று சொல்லும்போது எமனிசே அதில்லையாய் கியாதி so when we talk about faith வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே மூன்று வாலிபர்கள் என்ன சொன்னார்கள் ராஜாவின் கரத்துக்கும் நம்மை விடுவிப்பார் அவிலன கினி உந்துனேந்த ரஜதுமாகி அதிந்த அப்ப சேவகன தேவன்வாசேற கலவன்ற புலுவன the god whom we worship is able to deliver us from the fiery furnace and from the hands of you the king விடுவியாமற் போனாலும் எசே உன்னாசே கெலுவே நெதத் and even if the lord will not deliver us நாம் சத்தியத்தை விடுகிறது இல்லை அப்ப நாம் சத்திய அத்தஹர இவத் வண்ணே we are not going to leave the truth இதனே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் செய்தால் ஆண்டவர் அல்லாவிட்டால் ஆண்டவர் இல்லை ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் விடுகிறார்கள் போ தேவனாசிக்கு தருவான் தேவனாசி யம் ஜக் நோக்கறண்ட தேவனாசிக்கு நேத்தி யானவ many people of god many children we see even though the lord may have done good things in their lives they still forsake him தேவனை விட்டு தூரமாய் போகும்போது நாம் யாருடைய கரத்துக்குள்ளே போகிறோம் தேவனாசிக்கின பயத்தன விட காகி ஹஸ்தேடது அண்ணே now when we shall leave the lord and go into whose hands do we get caught பிசாசுடைய கரத்துக்குள்ளே போகிறோம் அப்ப யக்ஷாகி ஹஸ்தேடாய் அண்ணே we get caught into the hands of the devil இவனே தேவனே அண்டி இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு தேவனாசிரே அலூம சிட்டிமாய் அப்பட ரெக்கவர்னே செலசென்னே so when we shall cling on to the lord it is going to be a protection to us ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்கு
மேனோக் மரணை நுதக்க this Enoch not having tasted death இயற்கையான ஒரு மரணம் உண்டு சுவாபாவிக மரணை அக்திபே there is a natural death ஆவிக்குரிய ஒரு மரணம் உண்டு ஆத்மிக மரணை குத்திபே there is also a spiritual death நித்திய மரணம் என்று உண்டு சதாகாலிக மரணைக்கு ஐயமாக தத்திபே there is also something called the eternal death இயற்கையான மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது சுவாபாவிக மரணை பாபே குலீனம் மரணையாக்கியாதிபே and the natural death the wages of sin it says that it is the death ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும்போது ஆத்மிக மரணையாக்கியா When we talk about the spiritual death devane vittu naam pirindirupadu devanvasikana atheisticity we being separated from the lord devanodu aikyam illamal vaalgira indha manidanum devanvasama sahabhaikama navathiya jeevathana onema pudgale there be any man who will not have his communion with the lord avan aavikkuri praharama marithavanagave irukkiran on aathmeekamaya vashen nasanav kenek lesai sitinne he is one who is dead spiritually devanu vittu pirindu vaalgira oru manidan ulagathai vittu pirindu ponaal avan nithiyamaana maranathai sandippan devanvasikana atha jeevathana pudgale melaven samuganinam o sadakaalika maraneta pattanava a man who is separated from the lord if he shall leave this world if he would die he would have to face that eternal hellfire nithiyamaana maranam endru solvathu adu nithiyamaana நரக அக்னியை காண்பிக்கிறது சதாகாலிக மரணைக்கு அக்கினிட்டு மே சதாகாலிக கினி விலபென்வை when you talk about the eternal death it talks about the eternal hellfire கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனாசிக்கு நாமமே மகிமை வேவா Lord be unto the name of God வேதத்திலே ஏனோக்கை ஆண்டவர் மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக்கொண்டார் தேவாச்சின ஏனோக் மரணை நுதக்க உசாகம் லபாக்கியா he did God's word that Enoch was taken up by the Lord he did not see death இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற காரியம் மே உசாகம் லபியமான காரியம் this matter about being taken up அது புதிய ஏற்பாடு சபைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது நவகேசன் சபாவட அதாலோ கருணக் வேணுமா this is a thing that pertains to the new testament church புதிய ஏற்பாடு சபையினுடைய நம்பிக்கை அலுத்கியசம் சபாவசத்து பலா பொறுத்துவ this is the hope of the new testament church ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே சாமி இயேசு கிறிஸ்துவின் தேவன ஈமேதி at the second coming of the lord jesus எடுத்துக்கொள்ளப்படுவதாய் இருக்கிறது உசாகம் லபியமானவா it is known as the rapture இன்னும் வேதியிலே நாம் வாசிக்கிறோம் அப்ப தேவாச்சினைக்கு வேணுமா this is what we reading god's word பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் பசுவ ஜீவாத்து இத்துர சிட்னா பாத் then we are alive கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுவாமின்வா சமக்கு சிந்து மீன்ஸ் வலாக்குள்ளின் அதுகனுலப in all that we may meet the lord we will be caught up in the clouds இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் மெசியா பின் நிதரம சுவாமின்வா சமக்கு சிட்டினேமு and so shall we be ever with the lord புதிய ஏற்பாடு சபையினுடைய நம்பிக்கை அலுத்கியசம் சபாவசத்து பலஹா பொறுத்து this is the hope of the new testament ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுது ஏசாசிக்கு மீது உசாகம் லபீம God at the coming of the lord புதிய ஏற்பாடு சபையை குறித்துதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே கூறப்படுகிறது அலுத்கியசம் சபா பிலிவந்த எலிதரா போதே தொலசன பரிச்சேதிக்கு ஆதிபினவா and we read about the new testament church in revelation chapter 12 அங்கி வானத்திலே ஒரு அடையாளம் காணப்படுகிறது ஏ ஆசே புதுமையாக தக்னாலதிய God was seen in heaven ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார் ஸ்திரியா சூரிய பரந்தங்கள சிட்டியாய் a woman was clothed with the sun அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அங்கே பாதையட்ட சந்திரயாது and the moon was under her feet அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன அங்கே ஹிசபிட தாரகா தொலசிங்கின் யுக்த ஒற்றும் நாக்த விய a crown of 12 stars was seen upon her head தேவ நீதியை அடைந்த தேவனாசிக்கு தர்மிஷ்டகம் அந்த பலந்துகின she was clothed with the righteousness of தேவ கிருபையின் மேல் நிற்கும் தேவனாசி கருணாமத sitting now standing upon the grace of god பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான அப்போஸ்தலருடைய ஊழியத்தினாலே நடத்தப்படுகிற கேபிமலா பிரேர்த்தியான்கே சேவேமகின் மிஹேவனு லபன a person who is led by the ministry of the apostolic doctrines புதிய ஏற்பாடு சபை நவ கிவிசம் சபாவ the new testament church அபிஷேகம் பண்ணப்பட்டதான சபை ஆலயபலத் சபாவ the anointed church of god ஏனோக்கு என்று சொன்னபோது ஏனோக்கியா பவசன விட when we talk about enoch அவருடைய ஒரு அர்த்தம் பிரதிஷ்டை என்பதாகும் ஏ அர்த்தே நாம் கேப்பவீமையன்னவே one meaning is consecration பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சபையில் தான் கேப்பிம்ல சபாவாக் பமனி it is in a church that is consecrated பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் இருக்கிற சபையில் தான் கேபிம்ல தேவசேவகன் சிட்டின சபாவாக் it is in the church where the consecrated servants of god are எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கூட்டம் உருவாக்கப்படுகிறது உசாகன்ல பண்றப்பளான் கண்டாயமாக் நிர்மாணே வன்னி a group of people who can be caught up will be produced there சகல ஜாதிகளையும் இருபுக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் சீல ஜாதின் யதாண்டக்கின் ஆண்டுக்கன புத்திரேக்கு பிரிமி தருவேக்கு வதுவாய and she brought for the man child who was able to rule over the nations with a rod of iron அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும்
சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அகே தர்வா தேவன் மகாசேது உன்னாசிக்கு சிங்காசனேத வெத்தட அத கண்ணு லபே her child was caught up unto God and to his throne தேவ சபையிலே ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம் தான் எடுத்துக் கொள்ளப்பட போகிறது தேவனாசிக்கு சபாவுல ஜெயக கண்டாயம குய் ஒசவாகன் லபன்னட யான்னே so it is going to be a victorious group of people who will be caught up in the church of God உலகத்தை மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர்கள் லோகே மாம்சி யக்ஷக்கிரை ஜெயகத் ஆய the ones who have overcome the world the devil and flesh அவர்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஓ நேசாஸ் கீமேதி ஒசவாகன் லபனவத் they will be caught up at the coming of the lord இயேசு அதிசயகரமாய் வருகிறார் இயேசுஸ் இக்மனின் பேவனன சேக்க the lord jesus is going to come very soon ஒரு ஜெயங்கொண்ட கூட்டத்தை கொண்டு போகும்படியாக ஜெயகத் கண்டாயமாக ரகினன பினிஸ் in order to catch away the victorious group of people இதனை குறித்து ஆண்டவராக இயேசு தாமே சொல்லி இருக்கிறார் மேபிலன் சாமி இயேசுஸ் மக்கியாது பினவா the lord jesus himself has spoken ரெண்டு about ரெண்டு பேர் வயலிலே இருப்பார்கள் தேதினக்கு கெத்தி ஹிட்னா two people will be in the field ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் kene kosagan labai one man will be caught up matron kaivadapaduva anekthana taatan labai the other one would be left behind rendu istrigal ange maavu araithu kondirpargal istrin dedene kambarum kale ambarumin sitnaatha two women will be grinding at the mill oruthi eduthukollapaduval ekthana tya kosagan labaniya one woman would be caught up oruthi kaivadapaduva anekthana tya taatan labaniya the other would be left behind denasiki naamai mai veva the name of god eduthukollapadakoodiya idathirku naam kondu varapada vendum aayin ஒசவாகன் லபன்னா ஸ்தானயக்கர அபி எலமென்னட நம் if we must reach this standard in order to be caught up தேவனுடைய வல்லமை நமது வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் தேவனாசிக்கு பாலி அபி ஜீவிதல கிரியாக்கள யுதி power of god should work in our lives வேதத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதான இன்னும் ஒரு நபர்தான் எலியா தீர்க்கதரிசியிலே பார்க்கிறோம் தேவனாசிக்கு வாச்சனே மரணே நொதக்க ஒசவாகன் லபு தவத் புத்கலேக்கி எலியா we see according to the scriptures the next person who was caught up without tasting death was elijah அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார் ஓ யாஜ்ஞாகரண புத்கலேக்கி he was a praying man அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது ஓ யாஜ்ஞாகலட ஹசன் கின்ன பெசாயே when he prayed the fire came down from heaven அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து மழை பொழிந்தது ஓ யாக்ஞாகலட அஹசென் வசி அதலுனா and when he prayed the rains showered down அந்த அபிஷேகம் ஆனது ஓகே ஆலேபே வனாய் and the anointing was such அந்த வல்லமை ஆனது ஓகே பலே ஊகலி his power was such அங்கே இன்றி அமையாததாய் இருந்தது அசமசமயக்காக்விய it was something that could not be compared at all தேவனுடைய ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆயின் தேவனாசனுக்கு ஒசவாகன் லபன்றனம் so for the people of god to be caught up இயேசுண்ட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆயின் இயேசுவாசிக்கு இந்த ஒசவாகன் லபன்றனம் in order that they may be caught up at the coming தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனாசிக்கு ஆலேபே லபாகத்தித்தி we must receive the anointing தேவன் நமக்கு இந்த நாட்களிலே பிரதான ஆவியின் மலையை ஊற்றி கொடுக்க வேண்டும் மே தினல தேவனாசே மகத்துவ ஆத்மிக வசி அப்படி வாதியுதி the lord must send down a great spiritual shower அக்கினி அபிஷேகம் தேவை போத என்றது மே கினிமே ஆலேபே அவசியம் any of us need this spiritual anointing இந்த அபிஷேகம் தான் நம்மை நம்ம தோல்விகளை ஜெயமாக மாற்ற கூடியது அப்பே பராஜயம் ஜெயட பமுனுவான்ட புலன்னானே மேம ஆலேபேடை it is this anointing which is able to change all our defeats into நம்ம துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற கூடியது அப்பே ஷோக்கே பிரீதியட ஹரவன்ட புலன்னானே it is able to change all our sorrows into joy நம்ம இருளை ஒளிச்சமாக மாற்றக்கூடிய அப்பே அந்தர ஆலோக்கிய மாட்ட பரிவர்த்தனைக்கறன்ட புலுவன இட் இஸ் ஏபிள் டு சேஞ்ச் ஆல் ஆஃப் தி டார்க்னஸ் இன்டு லைட் தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இவ்வளவா கிரியை செய்கிறதோ தேவனாசிக்கு பலே கோய் தரமட்ட அப்பதுல கிரியா கரணவாது just like how the power of god would work in our lives அவ்வளவாக தேவனை நாம் அனுபவிப்போம் ஏ தரமட்ட அப்ப தேவனாசிவ அத்தின் தினமா ஏத்த to that extent we would be able to experience the lord அவ்வளவாக தேவனுடைய கிரியைகளை நாம் காண்போம் ஏ தரமட்ட தேவனாசி கிரியா கலாப்பயன் அபி தக்கினவா ஏத்த to that extent we would be able to see all the great magnificent things of the lord இந்த இரவு நேரம் மே ராத்திரி விலாவ even at this time of the night இத்தனை பேர் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள் கீதனின் தேவனாசமுக சகபாயகம் ஏத்தி வச்சிட்டினவா how many of you have your communion with the lord தேவ பக்தியோட வாழ்க்கையை கட்டி கொண்டு வருகிறீர்கள் தேவனாசிக்கு புதும ஜீவித்திய கொண்டாகணினவா how many of you are building up a godly life இத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு கீதன்ற பாப சமா லபூபாவட்ட சாதிக்கேத்தி பினவாது how many of you have got the assurance of forgiveness of sins இத்தனை பேருக்கு மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறும் அந்த தாகம் இருக்கிறது தியதல மோவா தியதட ஆஷா கரனக் மீன் இவன் பிபாசிகின் கீ தினேக் பெலினவாது how many of you are seen with the desire even as that of the deer panting after the water brooks இத்தனை பேர் ஜெயமாக ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள் கீ தினே ஜாக்ரா ஜீவிதக் கதகரமின் பசுவனவாது how many of you are leading a victorious life பாவத்தின் மேல் ஜெயம் பாபேக்கிற ஜெய a total conquering spirit over sin மாங்சேக்கிற ஜெய an overcoming life over flesh உலகத்தின் மேல் ஜெயம் லோகேக்கிற ஜெய an overcoming life over the world பிசாசின் மேல் ஜெயம் யக்ஷாக்கிற ஜெய an overcoming life over the devil சோதனைகளின் ஜெயம் சோதிசிவலின் ஜெய an overcoming life over the போராட்டங்களின் ஜெயம் பொறுபதியின் ஜெய an overcoming life over the conflicts ஜெயமாக ஜீவிக்கிற அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் ஒரு அல்லேலூயா சொல்வோம்
ජය ජීත කතන සියල්ලෝම අතෝසා හලෙලුයා කියමු. All those who are living an overcoming life, raise your hands and shout hallelujah. എങ്കും ജയം എതിലും ജയം എപ്പോഴും ജയമേ. എങ്കും ജയം എതിലും ജയം എപ്പോഴും ജയമേ. Jayam, 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 Jayam